வணக்கம். இது தேர்தல் திருவிழா. நாளுக்கு நாள் அரசியல் களம் பரபரப்பா மாறிட்டு வர சூழல்ல இப்போ நடந்த முக்கிய நிகழ்வுகளை இந்த தொகுப்புல ஒன்னா பார்க்கலாம். திமுக தலைமையிலான கூட்டணி நெல்லிக்காய் மூட்டை போல சிதறிவிடும்னு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சிக்க, திமுக கூட்டணி எஃகு கோட்டையை போல உறுதியா இருக்கும்னு பதிலடி கொடுத்திருக்காரு அமைச்சர் சேகர் பாபு. கூட்டணி நெல்லிக்காய் மூட்டை மாதிரி இப்போ வந்து சிதறிட்டு இருக்கு. இப்போ அதே மாதிரி நிலைமை வந்து தமிழ்நாட்டில் வரும், அதுக்கு நாள் இருக்குது. அதனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போது திமுகவோட இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே கொள்கையில் ஊர்னவங்க கிடையாது. எல்லாம் வெவ்வேறு கொள்கையில் காங்கிரஸை வந்து எப்போதுமே கம்யூனிஸ்ட் ஏற்றுக்காது. அதே போல் ரெண்டு கம்யூனிஸ்ட்டுக்கும் மாறுபட்ட கருத்து இருக்குது, சிபிஐ சிபிஎம். அதே போல் வந்து சிபிஎம்க்கு வந்து காங்கிரஸ் ஒத்து வராது. அதே போல் வந்து பல முரண்பாடுகள் வந்து அந்த கூட்டணியில் இருக்கிற நிலையில் கண்டிப்பாக வந்து தேர்தலுக்கு இன்னும் நாள் இருக்குது. அவருடைய கனவு பகல் கனவாகத்தான் இருக்கும். திமுக கூட்டணி நெல்லிக்காய் மூட்டை போல அல்ல, எஃகு கோட்டையை போல உறுதியாக இருக்கிறது என்பதை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்வர் பதவியை எப்படி போய் வாங்கினாரு தெரியுமான்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி மேல கடுமையா குற்றம் சாட்டி இருக்கிற பன்னீர்செல்வம் கோபத்தூர் கோமானே அப்படின்னு எடப்பாடிய விமர்சிச்சிருக்காரு. அது பற்றி இப்ப பார்க்கலாம். தஞ்சாவூர்ல நடந்த தொண்டர்கள் உரிமை மீட்பு கூட்டத்துல பன்னீர்செல்வம் கலந்துகிட்டு பேசினாரு. அப்போ அதிமுகவை கபலீகரம் செய்யறதுக்காக தொண்டர்களோட உரிமைகளை எல்லாம் காலில் போட்டு மிதிச்சுட்டாரு எடப்பாடி பழனிசாமின்னு புகார் சொல்லியிருக்காரு. திரு எடப்பாடி பழனிசாமி இந்த இயக்கத்தை கபலீகரம் செய்ய வேண்டும் என்று அபகரிக்க வேண்டும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்களுக்கு தந்த உரிமையை காலிலே போட்டு மிதித்து பொதுச் செயலாளர் இந்த பதவிக்கு வருகின்றவர்கள் 10 மாவட்ட செயலாளர் முன்னொழி செய்ய வேண்டுமா, 10 மாவட்ட செயலாளர் வழிமொழிய வேண்டுமா, 5 வருடம் தலைமைக் கழகத்தினுடைய நிர்வாகிகளாக இருக்க வேண்டும் என்ற சரத்தினை கொண்டு வரும். எவ்வளவு திமிர், எவ்வளவு அராஜகம். தொண்டர்களுக்கான உருவான இந்த இயக்கத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்களுக்காக உரிமையை தந்த அந்த உரிமையை பறிக்கின்ற செயலை இன்றைக்கு துணிந்து எடுக்கிறார் என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமியை விட்டு வைக்கலாமா? அது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி எப்படி பதவிக்கு வந்தாருன்னு அவரே ஒத்துக்கிட்டாருன்னு சொல்லி ஊர்ந்து போய் தான் அந்த பதவியை வாங்கினாருன்னு சொன்னதோட மட்டும் இல்லாம கூவத்தூர் கோமானேன்னு எடப்பாடி பழனிசாமிய விமர்சிச்சிருக்காரு பன்னீர்செல்வம். எடப்பாடி பழனிசாமிகளே, உங்களை யார் முதலமைச்சராக தேர்வு செய்தது? சின்னம்மா அவர்கள் தானே. அத்தனை மக்களுக்கு உலகத்திலே இருக்கின்ற தொலைக்காட்சி நிலையத்தில் பார்க்கின்ற அத்தனை மக்களுக்கும் தெரியுமே, நீ எப்படி அந்த பதவியை வாங்கினீர் என்று சொல்லி கூவாத்தூருடைய கோமாரன் பழனிசாமி இந்த பட்டமே உனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதுதான் கழகத்தில் முதல் அராஜகத்தை உள்ள கொண்டு வர்ற அவரே ஒத்துக்கிட்டார் மீட்டிங்கில். நான் பல தியாகங்கள் செய்து படிப்படியாக ஊர்ந்து போய் சென்னையில காங்கிரசுக்கு தொகுதியை ஒதுக்கங்கன்னு திமுக கிட்ட கேப்போம்னு சொல்லி இருக்காரு காங்கிரஸ் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி. வந்து இது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும். அதிமுகவோட கூட்டில இருந்தாலும் பொருந்தும், திமுகவோட கூட்டில இருந்தாலும் பொருந்தும். இப்போ என் காங்கிரஸ் கட்சியிலையும் பேசுவாங்க, ஏன் எங்களுக்கு இது சென்னையில் ஒன்று வாங்கி கொடுக்கக்கூடாதா, நீங்கள் சென்னை என்ன திமுகவுக்கு ஏதாவது கொடுத்துடணுமான்னு என்கிட்டயே பல பேர் வந்து கேட்டாங்க. நான் சொன்னேன், எப்பா கேட்குறேன் உனக்காக, நான் கேட்குறேன் கவலைப்படாத. அதனால் இது இயல்பு, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு தொண்டனும், ஒவ்வொரு கட்சியில் இருக்கிற தொண்டனும் ஒரு எம்எல்ஏவாக ஆகணும், ஒரு எம்பி ஆகணும்னு ஆசைப்படுறதுல என்ன தப்பு இருக்குது? அதனால் அவங்க கேட்குறாங்க. தமிழ்நாட்டு அரசியல்ல பாஜக எல்லாம் ஒரு பொருட்டே இல்லைன்னு சொல்லி இருக்கிற விசிக தலைவர் திருமாவளவன் மக்களை திசை திருப்புற வேலையத்தான் பாஜக செஞ்சிட்டு இருக்குன்னு குற்றம் சாட்டியிருக்காரு. பாஜக 10 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறது. அவர்கள் அறிவித்த
எந்த ஒரு திட்டத்தையும் முழுமையாக அவர்கள் நடைமுறைப்படுத்தவில்லை, வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. எல்லாவற்றையும் திசை திருப்புவதற்காகத்தான் ராமர், அயோத்தி, ஜெய் ஸ்ரீராம் என்று அவர்கள் மக்களை திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள். உருப்படியான எந்த வேலை திட்டத்தையும், குறிப்பாக தென்னிந்திய மாநிலங்களை மேம்படுத்துவதற்கான எந்த திட்டத்தையும் நடைமுறைப்படுத்த தயாராக இல்லை. நீங்கள் சொன்னதைப் போல மதுரையிலே எய்ம்ஸ் அறிவிக்கப்பட்டதே தவிர 5 ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன. அதில் ஒரு அங்குலம் கூட பணி முன்னேறவில்லை. தென்னிந்திய மாநிலங்கள் அவர்களுக்கு எதிராக இருக்கிற காரணத்தினால், தமிழ்நாடு அவர்களுக்கு எதிராக இருக்கிற காரணத்தினால், தமிழ்நாடு இதுபோன்ற வளர்ச்சியை பெற்றுவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறார்கள். இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொண்டு இருக்கிறார்கள், உரிய நேரத்தில் பாடம் புகட்டுவார்கள். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் உழைச்ச மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் உழைச்சு வெற்றி பெற வைக்கணும்னு புதுக்கோட்டையில் நடந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசியிருக்காரு அமமுக பொதுச் செயலாளர் டி டி விதிநகரன். அது மட்டும் இல்லாம இந்தியாவோட பிரதமரையே தீர்மானிக்க போற கட்சியா அமமுக இருக்க போகுதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆர்கே நகர் தேர்தலில் எப்படி நீங்கள் எல்லாம் உழைத்து என்னை வெற்றி பெற செய்தீர்களோ அதுபோல இந்த பாராளுமன்ற தேர்தலிலும் வெற்றி வாய்ப்பை உருவாக்கி தரப்போகின்ற பெருமை மிக்கவர்கள் இங்க இந்தியாவின் பிரதமரை தீர்மானிக்கின்ற இயக்கங்களும் ஒன்றாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக இந்த தேர்தலில் விளக்கம் என்பதை பார்த்திருக்கிறார்கள். முக்கிய கட்சிகள் கூட்டணி தொகுதி பங்கீடு போன்ற விஷயங்கள்ல தீவிரம் காட்டிட்டு இருக்கு. கூட்டணி நிலைப்பாடு பற்றி நாங்க இன்னும் ஒரு முடிவுக்கு வரலன்னு சொல்லியிருக்கார் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ். எங்களுடைய நிலைப்பாடு நாங்க இன்னும் ஒரு முடிவுக்கு வரல, ஐயா வந்து அறிவிப்பார். அதெல்லாம் விரைவில் எங்களுடைய ஐயா விரைவில் அறிவிப்பார். எங்களுடைய ஐயா விரைவில் அறிவிப்பார். இப்ப அறிவுகளை கண்டுக்கிறீங்களா கூட்டணி உங்களோடதும் உலகத்தோடும்? கூட்டணியில ஏதாவது கட்சிங்க இருக்கா இல்லையானே தெரியாம அதிமுக தொண்டர்கள் எல்லாம் குழப்பத்துல இருக்கும் போது, அதான் தேர்தலுக்காக ஏற்கனவே 4 குழுக்களை அமைச்சு வேலையெல்லாம் போயிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காரு அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. ஏற்கனவே 2024 அறிவிக்கப்பட்டு அந்த குழு தன்னுடைய பணிகளை தொடங்கிவிட்டது. நேற்றைய தினம் கூட அந்த குழு கூட்டம் அதிமுக தலைமையகத்தில் நடைபெற்றது. அந்த குழு 4 குழுக்கள் அமைக்கப்பட்டது. 4 குழு இன்றைக்கு தனித்தனியாக அதனுடைய பணிகளை செய்ய தொடர்கிறது. பீகார் மாநிலத்தில் இந்திய ஒற்றுமை நீதிக்கான பயணத்தை 2வது நாளாக நடத்திட்டு இருக்காரு ராகுல் காந்தி. பயணத்திற்கிடையே தலைப்பாகை கட்டிக்கிட்டு பீகார் மாநில விவசாயிகளோட உட்கார்ந்து அவங்க பிரச்சனைகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. மணிப்பூர் மாநிலத்தில் தொடங்கின ராகுல் காந்தியோட இந்திய ஒற்றுமை நீதிக்கான பயணம் நாகாலாந்து, அஸ்ஸாம், மேகாலயா, மேற்குவங்க மாநிலங்களை கடந்து பீகாருக்கு வந்திருக்கு. 2வது நாளாக பீகாரில் நீதிக்கான பயணம் மேற்கொண்ட ராகுல் காந்தி மகாத்மா காந்தியோட நினைவு நாளை ஒட்டி காந்தி படத்துக்கு மரியாதை செஞ்சாரு. இதுக்கப்புறம் பூர்ணியா பகுதியில் இருக்கிற விவசாயிகளை அவங்களோட விளைநிலத்துக்கே போய் சந்திச்சு பேசினாரு. வயக்காட்டுல விவசாயி போலவே தலைப்பாகை கட்டிக்கிட்டு ஒரு கட்டில போட்டு உட்கார்ந்து அவங்க குறைகளை கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்காரு. விவசாயிகள் பேசின பிறகு அவங்க கேள்விக்கு பதில் சொன்ன ராகுல் காந்தி, காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த மாநிலங்கள்ல விளைபொருட்களுக்கு உரிய விலை கொடுக்கப்பட்டிருக்குன்னு, ஆட்சிக்கு வந்ததும் விவசாயிகளுக்கு தேவையானதை செஞ்சு தருவோம்னு உறுதி கொடுத்திருக்காரு. கி ஹமாரி கோஷிஷ் ரஹேகி கி ஜோ ஆப் பரோசா கோயே ஹே வோ எக் பார் ஃபிர் ஆப் ஹமாரி சர்க்கார் பர் பரோசா கரே ஔர் ஹம்னே தேகியே मैं खोखले शब्द नहीं बोल रहा हूं, मैं खोखले शब्द नहीं बोल रहा हूं। 72,000 करोड़ रुपए किसान का हमने कर्जा माफ किया था,
याद रखिए आप सही जमीन अधिकरण बिल हम लाए थे. இந்தியா கூட்டணியை விட்டு நிதிஷ்குமார் வெளியேறி பிஜேபிக்கு போனதுக்கு பிறகு பீகாரில் ராகுல் காந்தி நடத்துகிற நீதிக்கான பயணம் பீகார் மாநில இந்தியா கூட்டணியினருக்கு உற்சாகத்தை கொடுத்திருக்குன்னு தான் சொல்லணும். கடவுள் ராமரை விட்டுருங்கப்பா, அவர் பாவம்னு சொல்லியிருக்காரு புதுச்சேரி காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கம். அயோத்தியில் நடந்தது ராமருக்கான விழாவே இல்லைன்னு அது மோடிக்குன்னு நடந்த விழானு சொல்லியிருக்காரு. எல்லா ஊர்லயும் திருவிழா கும்பாபிஷேகத்துக்கு போவோம். போகும்போது என்ன மந்திரங்கள் ஒழிக்கும் மைக்க வச்சு எல்லா காதலையும் உழற மாதிரி அந்த மூணு நாளைக்கு மந்திரங்கள் ஒழிக்கும். ஆனா ராமருக்கு பட்டாபிஷேகம் அந்த சம்பவம் நடக்கும்போது யாராவது ஒருத்தவங்க மந்திரம் காதல் கேட்டுருப்பீங்களா? யார் காதலியாவது உழுந்துதா? தொலைக்காட்சியில காலையில இருந்து சாயந்தரம்னே காட்டினாங்க. ராமருக்கு போட்டியாக மோடி நடத்தின விழா. இதுல என்ன கேட்டீங்கன்னா, ராமர் பெரியவரா மோடி பெரியவரா அப்படின்றது தான் கேள்வியே. அவரை பொறுத்தவரை மோடியை பொறுத்தவரை அவர் என்ன சொன்னாரு, நான் ராமனை விட பெரியவன். ராமன் வந்து இப்பதான் குழந்தை. நான் எனக்கு வந்து 75 வயசு ஆயிடுச்சு. நான் 75 வயசுல இருக்கக்கூடிய ராமன், அந்த அங்க வச்ச அயோத்தியில இருக்கக்கூடிய ராமன் குழந்தை ராமன் தான். இன்னும் அவர் வளரணும். அதுக்குள்ள நான் என் வேலையெல்லாம் முடிச்சுப்பேன். நான் உன்னேந்து கேட்கிறேன், அந்த ராமனை விட்டுடுங்க. ஆமா, ஆந்திரால முன்னாள் முதல்வர் சந்திரபாபு நாயுடு பொதுக்கூட்ட மேடையில் இருந்து கீழே விழ இருந்த சம்பவத்தால அந்த இடமே ஒரே பரபரப்பாயிடுச்சு. ஆந்திராவில நாடாளுமன்றத்தோட சேர்த்து சட்டமன்றத்திற்கும் தேர்தல் வர்றதால அங்க களம் இப்பவே சூடு பிடிக்க தொடங்கிடுச்சு. ஒரு பக்கம் ஆளும் ஜெகன்மோகன் சித்தங்கிற பேர்ல பிரச்சார கூட்டங்களை நடத்திட்டு வர நிலையில அவரோட சகோதரியான ஷர்மிளாவை ஆளும் அரசுக்கு எதிராக களம் இறக்கியிருக்காங்க காங்கிரஸ். இன்னொரு பக்கம் ரா கதலி ரா அப்படிங்கிற பேர்ல தெலுங்கு தேச கட்சியோட தலைவர் சந்திரபாபு நாயுடு பிரச்சாரத்துல ஈடுபட்டு வராரு. அப்படி ஒரு கூட்டம் கிழக்கு கோதாவரி மாவட்டத்துல உள்ள ராஜமுந்திரியை அடுத்த கத்தேருவுல நடந்துச்சு. இதுல கலந்துகிறதுக்காக மேடை மேல சந்திரபாபு ஏறினாரு. அப்போ கூட்டணி கட்சியான ஜனசேனாவுக்கு ராஜா நகரம் தொகுதியை ஒதுக்குனதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு மேடையிலிருந்த தெலுங்கு தேச கட்சியை சேர்ந்த சிலர் எதிர்ப்பு தெரிவித்ததோடு கீழே இறங்கவும் முயற்சி பண்ணாங்க. அப்போ ஏற்பட்ட தள்ளுமுள்ளுல சந்திரபாபு நாயுடு மேடையிலிருந்து கீழே விழ போனாரு. அங்கிருந்த பாதுகாப்பு போலீஸ்காரங்க தான் அவரை தாங்கி பிடிச்சாங்க. இதனால சந்திரபாபு அங்கிருந்தவர்களை கீழே இறங்குங்கன்னு ஆக்ரோஷமா சொல்லிட்டு அப்புறமா நிகழ்ச்சியில பங்கேற்றாரு. புதுச்சேரியில மாணவர்களுக்கு கொடுத்த லேப்டாப்ல கொள்முதல் பண்ணதுல ஊழல் நடந்திருக்கிறதா செய்தியாளருங்க கேட்டதுக்கு பணத்தை பத்தி எங்கிட்ட பேசினா கெட்ட கோபம் வரும்னு பாத்துக்கோங்கன்னு காட்டமா தெரிவிச்சிருக்காரு அந்த மாநிலத்தோட துணைநிலை ஆளுநரான தமிழிசை சவுந்தரராஜன். இதெல்லாம் சும்மா, அதாவது என்ன தொடர்பு இருக்குது வந்து கேட்க சொல்லுங்கள், என்ன தொடர்பு இருக்குன்னு. குழந்தைங்களுக்கு நல்லது செய்யணும்னு செஞ்சுருக்கோம், அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. வந்து கேட்க சொல்லுங்கள் என்கிட்ட. எனக்கு இந்த பணத்தை பற்றி மாத்திரம் என்கிட்ட பேசினா ரொம்ப கோவம் வரும் எனக்கு. ஏன்னா நான் வந்து ஏற்கனவே பெரிய மருத்துவராக இருந்து நான் வந்து நிறைய சம்பாதிச்சுட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன். சம்பாதிக்கிறதுக்கு நான் வரவே இல்லை. அதனால் இந்த விஷயத்தில் எனக்கு எதான்னு சொன்னால் ரொம்ப கோவம் வரும். அதனால் சும்மா விசாரணை இல்லாமல் எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் சும்மா குற்றம் சாட்ட வேணான்னு சொல்லுங்கள். ஆளுநர் ஆளுநரா மட்டும் இல்லாம எதிர்கட்சிகளோட இடத்தையும் நிரப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கிறதுன்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு அமைச்சர் ரகுபதி. எப்பவும் ஏதாவது ஒரு கருத்தை சொல்லி சர்ச்சையில சிக்கிறது ஆளுநருடைய வழக்கம். சமீபத்துல காந்தி பத்தி அவர் சொன்னதுக்கு பலரும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. பல இடங்கள்ல போராட்டமும் நடந்துச்சு. இதனால தனது கருத்துல இருந்து பின்வாங்கின ஆளுநர் தான் சொன்னதை தப்பா புரிஞ்சுகிட்டாங்கன்னு விளக்கம் கொடுத்தாரு. இந்த நிலையில தன்னோட நாகை பயணம் குறித்து எக்ஸ் பக்கத்துல பதிவிட்டிருந்த ஆளுநர் அரச விமர்சிச்சு பேசியிருந்தாரு. இது பத்தி திருச்சியில செய்தியாளர்கள் கிட்ட பேசின சட்ட அமைச்சர் ரகுபதி ஆளுநர் பேச்சுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு.
பாஜகவுடைய ஊதுக்குழலாதான் ஆளுநர் பேசுறாருன்னு அமைச்சர் ரகுபதி விமர்சிச்சிருக்காரு. ஆளுநராக இருந்து தன்னுடைய பணியை செய்தால் பிரச்சனையே கிடையாது. ஆளுநர்கள் அரசியல்வாதிகளாக மாறினால் பிரச்சனை. இன்றைக்கு நம்முடைய மேதகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் அரசியல்வாதியாக மாறுகின்ற போக்கைத்தான் இன்றைக்கு கடைபிடித்து வருகின்றார். நேற்றைக்கு நாகை சென்று நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு சென்றவர் அங்கே இருக்கக்கூடிய குடிசை வீடுகள் இருக்கின்றன, இந்த ஊர் இதில் தவறு நடந்திருக்கு, அது தவறு நடந்திருக்கு குறிப்பிட்டு சுட்டிக்காட்டினால் நாங்கள் அந்த தவறுக்கு யார் பொருத்தமானவர்களோ அவர்களை கண்டுபிடிப்போம், நடவடிக்கை எடுப்போம். இந்த அரசாங்கம் வந்து தவறு செய்தவர்களை காப்பாற்றுகிற அரசாங்கம் அல்ல, தண்டிக்கின்ற அரசாங்கம். இப்போ எங்கேயும் போய் பார்த்தோம்னா 18-21 நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதையெல்லாம் நாங்கள் போய் தான் அப்போ கண்டுபிடிச்சி ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு இருக்கோம். எனவே நாங்கள் எந்த தவறும் செய்வது கிடையாது, செய்ய அனுமதிப்பதும் கிடையாது. அவர் யாரும் இயக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இது மாதிரி பேசுறது அதான் சொல்லிட்டேன். அவர் அரசியல்வாதியாக மாறிக்கொண்டிருக்கின்றார். அவர் அரசியல்வாதியாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அவர் பாஜகவினுடைய ஊதுகூலர் மாதிரி தானே இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கார். இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து அதிமுக என்கின்ற எதிர்கட்சி இருந்தாலும் தெரியாமல் போயிடுச்சு. அதனால் பாஜகங்கிற எதிர்கட்சிக்கு சொல்கிறத மக்கள் கேட்குறது கிடையாது. அதனால் ஆளுநருங்கிற முறையில் மீடியா வந்து இன்றைக்கி அவர் வந்து அரசுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லிக்கொண்டிருக்கிறார். தவிர எதிர்கட்சிகளே இன்றைக்கி பலமிழந்து போயிட்ட காரணத்தை ஆளுநருடைய செயல்பாடுகள் இன்றைக்கு நிரூபிக்கின்றன. இதே போல கீழ்வெண்மணி பற்றிய ஆளுநருடைய கருத்துக்கு எதிர்ப்பு பதிவு செய்திருக்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் முத்தரசன் காந்தி பற்றி வேணும்னே சர்ச்சை கருத்து ஆளுநர் சொல்லிக்கிட்டு வரதா தெரிவிச்சிருக்காரு. பெரிய கட்டடம் கட்டியிருக்கிறார்கள், ஆனால் ஏழைகள் குடிசையில் இருக்கிறார்கள் என்று தியாகிகளை அவமதிக்கக்கூடிய வகையில் அவர் பேசியிருப்பது கடுமையான கண்டனத்திற்குரியது. நாட்டில் பிரதமர் சொல்லுகிறார் இப்போ குடிசையே இல்லை, எல்லாருக்கும் நாங்கள் வீடெல்லாம் கொடுத்துட்டோன்னு சொல்லி சொல்கிறாரு. ஆளுநர் சொல்கிறாரு குடிசை வீடுகள் தான் வசிக்கிறார்கள் என்று சொல்ல இதுதான் முரணாக இருக்கிறது. அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் இன்றைக்கும் குடிசைகள் இருப்பது கீழத்தஞ்சை மாவட்டத்தில் இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கிறார்கள் என்பது, ஓலை குடிசைகள் சின்னஞ்சிறு குடிசைகள் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது மிக மிக யதார்த்தமான உண்மை. நான் ஆளுநரை கேட்பது அவர்களை பார்த்து அனுதாபப்படுகிற ஆளுநர், ஒன்றிய அரசாங்கத்திடமிருந்து பிரதமர் வீடு கட்டும் திட்டம்னு ஒரு திட்டம் ஒன்று வச்சுருக்கிறாங்க, ஆனால் அதுக்கு பெருமளவுக்கு நிதியை ஒதுக்கீடு செய்வது மாநில அரசு தான், மத்திய அரசு மிக குறைந்த நிதியை தான் ஒதுக்குகிறது. ஆளுநர் தனது செல்வாக்கை பயன்படுத்தி பிரதமரிடத்தில் நிதியமைச்சரிடத்தில் அல்லது உள்துறை அமைச்சர் அமித்ஷா இடத்துல தனது செல்வாக்கு, அவருக்கு நிறைய செல்வாக்கு இருக்காங்க, அந்த செல்வாக்கை பயன்படுத்தி கீழத்தஞ்சை மாவட்டம் முழுவதும் குடிசை வீடுகள் இல்லாத எல்லாம் காங்கிரீட் வீடுகளாக கட்டி கொடுப்பதற்கான நிதியை பெற்று கட்டி கொடுத்தால் அது பயனுள்ளதாக இருக்கும். முன்னதா சித்தன்னவாசல் போறதா இருந்த ஆளுநருடைய பயணம் பல்வேறு கட்சிகளுடைய போராட்டத்தால ரத்தாயிடுச்சு. தமிழ்நாட்டு ஆளுநருக்கு எதிராக அமைச்சர்களும் அரசியல் கட்சிகளும் பேசிட்டு இருக்க, இந்த ஆளுநரோட செயல்பாடுகள் பத்தி நாடாளுமன்றத்தில் கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்போறதா சொல்லியிருக்காரு திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிக்கு எதிராகவும் அவருடைய கொள்கைகளுக்கு எதிராகவும் தொடர்ந்து மிகவும் அரசு சட்டத்துக்கு எதிராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு எதிராகவும் அரசாங்கத்திற்கு எதிராகவும் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஆளுநர்களுடைய செயல்பாடுகள் குறித்து இந்த அவையிலே பேச வேண்டும், பாராளுமன்றத்திலே பேச வேண்டும், அதற்கான பதில்களை அரசாங்கம் தெரிவிக்க வேண்டும் என்று மிக மிக குறிப்பாக அதை எடுத்து சொல்லி, இது மிகவும் முக்கியமான ஒரு செய்தி. ஆகவே இந்த விஷயம் குறித்து நீங்கள் வருகின்ற நாளைக்கு தொடர்கின்ற இந்த பாராளுமன்ற கூட்டத்தில் கவனஈர்ப்பு தீர்மானமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா கவனஈர்ப்பு தீர்மானமே எடுத்துக்கிறது இந்த அரசாங்கம், 5 வருஷமாக கவனஈர்ப்பு தீர்மானம் எடுத்துக்கிறது கிடையாது. அதை இந்த தடையாவது நீங்கள் எடுத்துக்கணும்னு வலியுறுத்தி சொல்லியிருக்கோம். அரசியல் கட்சிகள் ஒரு பக்கம் தேர்தல் வேலைகளில் தீவிரம் காட்டிக்கிட்டு இருக்கு. யார் சங்கி அப்படிங்கிறது கெட்ட வார்த்தையா அப்படின்னு ஒரு விவாதம் நடந்துட்டு இருக்கு. நாட்டு நலன்களில் யாருக்கெல்லாம் அக்கறை இருக்கோ அவங்க தான் சங்கின்னு புது விளக்கமே கொடுத்துருக்காங்க பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன். அவங்க அப்படி விளக்கம் கொடுக்க காரணம் என்ன தெரியுமா? நடிகர் ரஜினிகாந்த் நடிச்சிருக்கிற லால் சலாம் படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் பேசின ரஜினியின் மகளும் படத்தின் இயக்குநருமான ஐஸ்வர்யா, எங்க அப்பாவை சில பேர் சங்கின்னு சொல்றாங்க, அதை கேட்குறப்ப வருத்தமா இருக்குன்னு ஃபீல் பண்ணாங்க. வழக்கம் போலவே ரஜினிகாந்தை பத்தின இந்த பேச்சும் சோஷியல் மீடியாவில் விவாதப் பொருளா மாறுச்சு. இந்த நிலைமையில
சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் கிட்ட பேசின ரஜினிகாந்த், சங்கி என்ற வார்த்தை கெட்ட வார்த்தைன்னு ஐஸ்வர்யா சொல்லலன்னு விளக்கம் கொடுத்தாரு. சங்கீகம் வந்து கெட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா எங்கேயும் சொல்லலை. அப்பா வந்து ஆன்மீகவாதி, எல்லா மதங்களையும் விரும்புகிறவங்க, அவரை ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய பார்வை. இதே மாதிரி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானும் சங்கி என சொல்றது இழி சொல் கிடையாதுன்னோ அதுக்காக ஐஸ்வர்யா வருத்தப்பட தேவையில்லைன்னு சொல்லியிருக்காரு. சங்கின்னு சொல்றது அவ்வளவு இழி சொல் இல்லையே. சங்கினியா இல்லைன்னா அதுக்கு வருத்தப்பட வேண்டியதில்லை. நான் தங்கச்சி ஐஸ்வர்யாவுக்கு சொல்கிறேன், அது வந்து அது தேவைப்படவில்லை. தேவையில்லை. நீங்கள் இப்போ என்னை எவ்வளோ விமர்சிக்கிறாங்க, அது இல்லைன்னு ஒருத்தர் சொல்கிறாள், உங்கள் மீது வைக்கப்படுற விமர்சனம் உண்மை இல்லைன்னா நீ கோவப்பட தேவையில்லைன்றாங்க. எது கோவப்படுற? அம்பாட் பேசிட்டு போகிறேன். அதில் என்ன இருக்கு? அவர் சங்கி இல்லை, இல்லை அவருக்கு தெரியுமில்ல, போக வேண்டியது என்ன, போக வேண்டியது என்ன? அதனால் அவர் அவரே சொன்னார்ல, வள்ளுவரை நீ என்ன தான் காவி போட்டாலும் அவரை மாற்ற முடியாதுன்னு சொன்னது அவர் தான். இதுக்கு பதில் சொல்லி இருக்கிற பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன், இந்த நாட்டை நேசிக்கிறவங்க தான் சங்கின்னு விளக்கம் கொடுத்திருக்காங்க, என்ன சங்கின்னு சொல்றது பெருமைதான்னு பெருமிதத்தோடு சொல்லியிருக்காங்க எம்எல்ஏ வானதி. சங்கி அப்படிங்கறத ஒரு எதிர் கருத்து வைத்திருக்கக்கூடியவர்களும் எங்கள் கட்சியினுடைய கொள்கைக்கு எதிராக நிற்கக்கூடியவர்களும் அதை ஒரு குறிப்பிட்ட பதமாக அவங்க வந்து ஒரு இழிவுபடுத்துறதுக்கு, அவங்கள ட்ரோல் பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது முன்னாடி ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஒரு சிலர் சொல்றாங்க, ஆமா ஐ அம் எ ப்ரவுட் சங்கி அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த சங்கிக்கு டெஃபினேஷன் அப்படிங்கறத நாங்க சொல்ல முடியாது. எங்களை கேட்டீங்கன்னா நாங்க டெஃபினேஷன் என்ன சொல்லுவோம், இந்த நாட்டை நேசிக்கின்ற, இந்த நாட்டின் நலன்களை சமரசம் செய்து கொள்ளாத யாராக இருந்தாலும் இந்திய நாட்டினுடைய குடிமக்கள் அவங்கள சங்கின்னு சொல்றதுல பெருமைன்னு சொல்லிக்கோ. என்னதான் விளக்கம் சொன்னாலும் சோசியல் மீடியால சங்கி தொடர்ந்து விவாதம் போய்கிட்டு தான் இருக்கு. அது எப்ப ஓயும்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஒரு கட்சி மேல இன்னொரு கட்சி குற்றம் சொல்றது, குற்றச்சாட்டு வைக்கிறது அப்படின்னு தேர்தல் திருவிழா களைகட்ட தொடங்கி இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.